மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் கன்னியாகுமரியில் இளையோர் திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஓவியப் போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் புகைப்பட போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. இதில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நேரு யுவகேந்திரா மாநில இயக்குநர் செந்தில்குமார், இளைஞர்கள் நல்ல சிந்தனைகளை வளர்த்து பொறுப்பு மிக்கவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான பாரம்பரிய நெல் மாநாட்டை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாரம்பரிய அரிசியில் உள்ள மருத்துவ குணங்கள், உயிர் சத்துக்கள் உள்ளிட்டவை குறித்து அறிவியல் பூர்வ அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. வரும் தலைமுறைக்கு நமது பாரம்பரிய நெல்லை எடுத்துச் செல்லும் நோக்கில் இந்த மாநாடு நடைபெற்று வருவதாகவும், விவசாயிகளோடு இணைந்து தமிழக அரசு இயற்கையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள், உணவக உரிமையாளர்கள், சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தொட்டபெட்டாவிலிருந்து உதகமண்டலம் வரை ரோப் கார் அமைக்கும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி கூடுதலாக ஒரு தொலைநோக்கி அமைக்க உள்ளதாகவும், இதற்கான பணிகள் 10 நாட்களில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் 2வது ஸ்டார்ட் அப் 20 மாநாடு தொடங்கியுள்ளது. இதன் தொடக்க உரையை ஆற்றிய அம்மாநில முதலமைச்சர் பி எஸ் தமங், இம்மாநாடு ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்குவோரை ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள், டிஜிட்டல் மயமாக்கல், தொழில்நுட்பம் ஆகியவற்றின் புதிய வாய்ப்புகளை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும், தேவையான நிதி ஆதாரம் வங்கிகள் மூலம் வழங்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ், ஸ்டார்ட் அப் 20 மாநாட்டின் தலைவர் சிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் HMS தமர் கடற்படை போர்க்கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. பிரிட்டிஷ் கமாண்டர் டெய்லோ எலியட் ஸ்மித் தலைமையில் வந்துள்ள இந்த போர்க்கப்பல் இம்மாதம் 29ஆம் தேதி வரை சென்னையில் இருக்கும். பிரிட்டிஷ் ராயல் கடற்படையுடன் இந்திய கப்பல் படையும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் கடற்படை சார்ந்த நிகழ்ச்சிகள், சமூக மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் படைப்பிரிவினர் பங்கேற்க உள்ளனர். இந்திய கடற்பகுதியில் கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட நாட்டு படைகளுடன் போர் பயிற்சிகளை மேற்கொண்ட பின்னர் HMS தமர் போர்க்கப்பல் சென்னை வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.